கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள சூழ்நிலையில் கட்டுப்பாடுகளை மீறி சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். இதனால் கொரோனா பரவும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளரிடம் கேட்கலாம். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியங்கா, அதாவது கொரோனா ஊரடங்கு தற்பொழுது அமலில் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி சென்னை பட்டினப்பாக்கம் அதே போல மெரினா கடற்கரையில் மக்களின் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. குறிப்பாக அந்த கடலில் குளித்து வருகின்ற சூழ்நிலையால் மீண்டும் கொரோனா பரவுகின்ற அச்சம் ஏற்படும் என்று ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தில் கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. குறிப்பாக முதல் அலையை காட்டிலும் இரண்டாம் அலையின் தாக்கம் என்பது அதிகமாக இருந்தது. இதனால் தொடர்ச்சியாக இந்த கொரோனா தொற்று என்பது அதிகரித்து வந்தது. கிட்டத்தட்ட 38,000 அளவுக்கு அதிகரித்து வந்த நிலையில் இதன் பிறகு தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தன. அதன் ஒரு பகுதியாக ஊரடங்கும் தொடர்ச்சியாக அமலில் வந்தது. இதனையடுத்து படிப்படியாக இந்த கொரோனா தொற்று குறைய தொடங்கிய நிலையில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு தளர்வுகளும் விதிக்கப்பட்டு வந்தன. தொடர்ச்சியாக தளர்வுகள் விதிக்கப்பட்டு நிலையில் கடற்கரையை பொறுத்தும் பல்வேறு தளர்வுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக சொல்லினால் கடற்கரையை பொறுத்தவரை கடலில் குளிப்பதற்கோ அது கடலில் செல்வதற்கோ எந்த ஒரு அனுமதியும் இல்லை. ஆனால் கடலில் அதாவது கடற்கரைக்கு வெளியில் அந்த நடைபாதையில் நடைப்பயிற்சி மட்டும் மேற்கொள்வதற்கு அனுமதி மட்டும் அளித்திருந்தது. ஆனால் தற்பொழுது இங்கு பொதுமக்கள் ஏராளமாக கடலில் குளித்து வருகின்ற சூழ்நிலை என்பது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னையை பொறுத்தவரை இந்த மெரினா கடற்கரை அதே போல பட்டினப்பாக்கம் கடற்கரை என்பது முக்கியமான கடற்கரை அமைந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இங்கு பல்வேறு பகுதிகளில் அதாவது வெளி மாவட்டங்களில் இருந்து கூட இங்கே வந்து செல்வது வழக்கம். ஆனால் தற்பொழுது கொரோனா ஊரடங்கு இருப்பதால் அதிகமாக வராமல் இருந்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது இன்றைய பொறுத்தவரை விடுமுறை நாள் என்பதாக மக்களின் கூட்டம் என்பது அதிகமாக அலைமோதுகிறது. குறிப்பாக இன்று பக்ரீத் பண்டிகை என்பதால் விடுமுறை தினமாக பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து ஏராளமானோர் தற்பொழுது இந்த மெரினா கடற்கரை அதே போல பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு வந்து தற்பொழுது இங்கே குளித்துக் கொண்டிருக்கின்றனர். இதனால் மக்களின் கூட்டம் வந்து ஏராளமான அலைமோதி வருகின்றனர். இதனால் கொரோனா பரவுகின்ற அச்சம் ஏற்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னால் காவல்துறை அதிகாரிகள் இவர்களுடைய இந்த காவல்துறை அதிகாரிகள் இவர்களை அப்புறப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் அவர்கள் அதையும் மீறி குடித்து வருகின்றனர். குறிப்பாக சொல்லலாம், இந்த நீங்கள் அந்த காட்சியை தான் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை அதே போல மெரினா கடற்கரை உட்பட ரெண்டு கடற்கரையுமே ஏராளமான மக்கள் அதிகமாக சூழ்ந்து வருகின்ற சூழ்நிலை தற்பொழுது இந்த காட்சியின் வகையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் மீண்டும் கொரோனா தொற்று என்பது அதிகரிக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டது. குறிப்பாக மருத்துவ நிபுணர்கள் அதிகமாக சொல்வது மீண்டும் தமிழகத்தில் மூன்றாம் அலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் தளர்வுகளை தளர்த்த வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. தற்பொழுது இந்த பகுதியில் பல்வேறு பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக இருந்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை பட்டினப்பாக்கம் மெரினா கடற்கரையில் இந்த கூட்டம் என்பது அதிகமாக அலைமோதி வருகின்றன. இதனால் மீண்டும் கொரோனா பரவக்கூடிய ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய சிறந்த நடவடிக்கையால் அவர்கள் மக்களை அப்புறப்படுத்துகின்ற சூழ்நிலை இருந்தாலும் அதையும் மீறி பொதுமக்கள் இந்த பகுதியில் கடலில் குளித்து வருகின்ற சூழ்நிலை என்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. பிரியங்கா, தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்து.